ICT Foundation YouTube channel de pudhu video la meet panirukrom idu varaikkum unga channel subscribe pannadhaagal subscribe panni vechukollunga continuous avara videos ellame udane kudana neenga paagakoodiya maari irukum idai vida social medias la engala follow pannadhaagalukkaga Instagram Telegram Facebook TikTok இப்படி எல்லா சோஷியல் மீடியாண்டையும் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்தந்த பேஜை ஃபாலோ பண்ணி அந்தந்த சோஷியல் மீடியாலையும் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஓகே இந்த வீடியோண்ட கண்டென்ட்டுக்குள்ள வந்து கொள்வோம் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது பென் தட்டு அப்படின்னு சொல்லி கொள்ற ஹார்ட் டிஸ்கோட தொடர்புடைய ஒரு சின்ன பிரச்சனை உண்டு இந்த பென் தட்டு என்று சொல்லிக்கல இதை நாங்கள் ரெண்டு டைப்பா நாங்க பிரிச்சு கொள்ளலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது ஒன்று திண்ம நிலை பென் தட்டு என்று சொல்லி கொள்ற சொலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்ற SSD ஆகும் அல்லது காந்த நிலை பென்பட்டு சொல்ற ஹார்ட் டிஸ்க் டிரைவ் SDD என்ற டைப்ஸ் ஆகும் ரெண்டு டைப்பான ஹார்ட் டிஸ்க் டிரைவை நாங்கள் பிரிச்சு கொள்ளலாம் இந்த வெந்தட்டில எப்போ நாங்கள் அடிக்கடி கதைக்கிற விஷயம் இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்றது இந்த தமிழ் வந்து வட்டு துண்டாக்கம் இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றது ஒரு காந்த நிலை பென்பட்டில ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இந்த தரவுகளை சேமிக்க சரி அதை மீள பெற்றுக் கொள்ள சரி இந்த தரவுகள் மீள பெற்றுக் கொள்கின்ற வினை திறன் அல்லது தரவுகளை சேமிக்கின்ற வினை திறன் என்றதுல நேரடியான செல்வாக்கு செலுத்துகிற ஒரு பிரச்சனையா இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றது காணப்படும் இந்த பிரச்சனையை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றா என்ன அந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்ன காரணத்தால் ஏற்படுது அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு வருவோம் ஓகே முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்றதுல திண்ம நிலை பென்பட்டு அப்படின்ற SSD இந்த ஃபிராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனை ஏற்படாது அதுக்கான ரீசன் இந்த காந்த நிலை பென்பட்டில தான் மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் மூவிங் பார்ட்ஸ் என்றது அசைகின்ற பகுதிகள் இதுல நான் இந்த ஹார்ட் டிஸ்க் இந்த பார்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் அசைகின்ற பகுதிகள் என்ற ரீடிங் ஹெட்டா இருக்கலாம் அல்லது அதுக்குள்ள இருக்கிற அந்த டிஸ்கா இருக்கலாம் இது எல்லாமே மூவிங்ல இருக்கிறபடியால அதுல தரவுகள் சேமிக்கப்படுறது திரும்ப மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை என்றது எப்பவுமே அடிக்கடி மாற்றமடையக்கூடிய தன்மையில இருக்கும் இந்த காரணத்தால நாங்கள் எப்பவுமே இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் என்ற SDD டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது ஆனால் SSD என்ற திண்ம நிலை பயன்பட்டில மூவிங் பார்ட்ஸ் ஒன்றுமே இல்லாதபடியால் அதில் ஒரு நிலையான திண்ம தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறதால டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்றது அங்கே ஏற்படாது அப்ப டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷனுக்கான சொல்யூஷன் ஒன்று நாங்கள் கொடுக்க தேவையில்லை SSD என்ற திண்ம நிலை பயன்பட்டில இந்த SDD ஏற்படுற இந்த வட்டு துண்டாக்கம் டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் பற்றி கதைச்சிட்டு வருவோம் ஆரம்பத்தில் ஒரு வெண்பட்டு அப்படி என்றது அதாவது காந்த நிலை வெண்பட்டு என்றது நாங்கள் டிஸ்க் பார்ட்டிஷன் அப்படி என்ற இந்த ஆக்டிவிட்டிக்கு உட்படுத்திக் கொள்வோம் அதுக்கான ரீசன் ஒரு ஹார்ட் டிஸ்க லொஜிக்கலா நாங்கள் மல்டிபிள் போர்ஷன்ஸா டிவைட் பண்ணி கொள்றோம் இப்படி மல்டிபிள் போர்ஷன்ஸா பிரிக்கப்படுற ஹார்ட் டிஸ்க்ன்றது அதுக்கு பிறகு ஃபொமேட்டிங் என்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பிறகு நினைவகத்தின் கூறுகள் பகுதிகள் எல்லாம் சிறிய சிறிய பிளாக்ஸ்களாக ஆக்கப்படுது ஒவ்வொரு பிளாக்ஸுமே அதுக்குள்ள தரவுகளை சேமிக்கக்கூடிய வடிவத்தில தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவமைப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு பிளாக்ஸுக்குள்ளையும் சேமிக்கப்படுகின்ற தரவுகள் என்றது ஒவ்வொரு பிளாக்ஸில தங்களோட தன்மைகள் அதைன்ற கொள்திறனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளாக்ல ஒவ்வொரு தரவுகள் என்ற ஒழுங்கமைப்பில பல்வேறுபட்ட தரவுகள் சேமிக்கப்படலாம் இப்படி துணை நினைவகமா கருதப்படுற இந்த வெந்தட்டு என்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிளாக்ஸுகளால உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு ஹார்ட் டிஸ்கில அது ஒரு காந்த நிலை பென்பட்டு என்றதுல எப்படி நினைவக இருப்பிடங்கள் பிரிக்கப்படுது அதுல ஒவ்வொரு பகுதிகளும் என்னென்னு இந்த டயக்ராத்தை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க அதை பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு பிளாக்ஸ்லயுமே இருக்க போற டேட்டான்றது ஒரு ஒழுங்கில்லாத வடிவத்தில சேமிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதுக்கான ரீசன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரவுகள் சேமிக்கப்பட்டு அது மீள பெற்றுக் கொள்ளப்படுது மீளவும் அந்த தரவுகள் வெந்தட்டில இருந்து அழிக்கப்படுது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுற சந்தர்ப்பங்கள்ல தரவுகள் வந்து ஒவ்வொரு பிளாக்ஸிலையும் சேமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ரேண்டமா இப்படி டைனமிக்கான செயற்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி ஏற்படுறதால ஒவ்வொரு தரவுகளும் ஒழுங்கற்ற விதத்தில சேமிக்கப்பட்டிருக்கும் இப்படி ஒழுங்கற்ற விதத்தில சேமிக்கப்படுறதால தரவுகளை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை டேட்டா ரிட்ரீவ்னஸ் இந்த தரவுகளை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையின் வினைத்திறனானது குறைவடையுது இந்த தரவுகளை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையின் வினைத்திறன் குறைவடையும் என்றதுதான் இந்த ஃபிராக்மெண்டேஷன் டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்றதின் பிரதான பிரதிகூலமா இருக்கும்
இந்த தரவுகள் எப்படி ஒரு கணிதத்தில ஒழுங்கற்ற விதத்தில சேமிக்கப்பட்டிருக்குன்றத இந்த டயக்ராத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். இப்படி இந்த காந்த நிலை பேன்பட்டன்ற ஹார்ட் டிஸ்க் டிரைவ் எஸ்டிடியில தரவுகள் ஒழுங்கில்லாமல் காணப்படுற வழியால ஒரு குறித்த தரவை அந்த வன்பட்டில இருந்து மீள பெற்றுக் கொள்வதற்கான நேரம் அக்சஸ் டைம் அதிகமா தேவைப்படுது. அப்ப குறித்த ஒரு தரவை ஒரு வன்பட்டில இருந்து மீள பெற்றுக் கொள்வதற்கான நேரம் அதிகரித்ததுன்னு சொன்னால் குறித்த கரணி முறைமையின் வேகம் குறைவடையும். தரவுகளை மீள பெற்றுக் கொள்கிறதில் இருக்கின்ற வினைத்திறன் குறைவு என்றது கரணி முறைமையின் வேகத்தில நேரடியாக செல்வாக்கு செலுத்தி கரணி முறைமையின் வேகத்தை குறைவடைய செய்யுது. பட்டு துண்டாக்கம் என்ற டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றதின் பிரதான பிரதிகூலமாக நாங்க சொல்லக்கூடியது தரவுகளை மீள பெறுவதில் ஏற்படுகின்ற வினைத்திறன் குறைவு. இந்த பிரச்சனை வந்து வட்டு துண்டாக்கத்தின் ஒரு பிரதான பிரதிகூலமாக இருந்து கொள்ளும். சோ இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றதின் ஒரு சொல்யூஷனாக அதுக்கு ஒரு தீர்வாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விடயம் டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன் சொல்ற இந்த ஆக்டிவிட்டி. டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றது ஒழுங்கற்ற ரீதியில கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தரவுகள் என்றத வன்தட்டில ஒரு ஒழுங்கான வடிவத்துக்கு மீள ஒழுங்கமைக்கின்ற செயற்பாட்டுக்கு தான் பெயர் டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன். இந்த டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன் அப்படின்றது தமிழ் வட்டு மீள ஒழுங்கமைத்தல். வட்டு மீள ஒழுங்கமைத்தல் என்ற இந்த செயற்பாட்டை மேற்கொள்றதன் மூலம் இந்த வன்தட்டில இருக்க போற டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்ற இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை ஒன்று காணப்படும். டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்ற பிரச்சனையின் ஒரு சொல்யூஷனாக இருக்க போறதுதான் டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன். ஆனால் இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன் என்ற ரெண்டு செயற்பாடுகளும் SDD என்ற காந்த நிலை வன்பட்டில மாத்திரம்தான் மேற்கொள்ளப்படும். SSD என்ற திண்ம நிலை வன்பட்டில இப்படியான பிரச்சனையோ இந்த தீர்வோ ஒரு நாளுமே ஏற்படுத்தப்படாது. இதற்கான ரீசன் மூவிங் பார்ட்ஸ். முதலே சொன்ன மாதிரி இந்த மூவிங் பார்ட்ஸ் என்ற அசையக்கூடிய பகுதிகள் காணப்படுகின்ற SDD என்ற காந்த நிலை வன்பட்டில மாத்திரம்தான் டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனை ஏற்படுத்தப்படுது. அதற்கான தீர்வாக டிஸ்க் டிஃபிராக்மெண்டேஷன் என்றது முன்வைக்கப்படுது. சோ இந்த வீடியோல நாங்க டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படி என்ற டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் அப்படி என்றதால கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வர பிரச்சனை என்ன, இந்த டிஸ்க் ஃபிராக்மெண்டேஷன் என்றதின் சொல்யூஷன் என்ன என்பது தொடர்பாக முழுமையான விவரங்களையும் பார்த்திருந்தோம். இந்த கண்டென்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லிக்கொள்ளுங்க, அதன் ஆன்சர் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கொள்றேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கொள்ளும். தேங்க்யூ.